நேற்று புதுச்சேரியில பழங்குடியின மக்கள் குறை தீர்க்கும் மனதில் பழங்குடியில கீழே உட்கார வச்சிருக்காங்க. கீழே உட்கார வச்சதான் நேற்று உத்தரவு. அதை பத்தி உங்களுக்கு நீங்க சமூக நீதி சமத்துவ சகோதரத்துவம் பேசுறவங்க கிட்ட அதெல்லாம் கேட்கணும். சக மனிதனை மனிதனாவே மதிக்காத ஒரு நாட்டில் போயிட்டு நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. ரொம்ப அதெல்லாம் வந்து எந்த நூற்றாண்டுல வாழுகிறோம்னு இருக்கு. இவ்வளவு கல்வி அறிவு அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அம்பேத் நீங்க வந்து சொன்னீங்க கல்வி அறிவு பெற்றுட்டா சகோதரத்துவம் சமத்துவம் எல்லாம் வந்துடும், சாதி அறிவுலாம் ஒளிஞ்சிரும். நீங்களே அது ஒண்ணு வந்த மாதிரி தெரியலையேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் தன்னலம்னு வரும்போது அறிவு வேலை செய்யாதான்ட்டாரு. அதே மாதிரி தான் இது. இங்கே தன்னலவாதிகள் அவர்கள் வந்து சக மனிதனை மனிதனாகவே மதிக்கிறது இல்லை. பாராளுமன்ற கட்டடம் தருகிறதுக்கு நாட்டின் முதல் குடிமகளையே அழைக்கலைன்னா அப்புறம் அதுக்கு மேலே போய் நான் பேசுறது எதை இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் இது. அது பழங்குடி மக்களின் அவமதிப்பு அவமானம் நாங்கிறது இல்லை, மானுட சமூக இழிவு மானுட சமூக அவமதிப்புன்னு தான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு மகனுக்கும் நேர்ந்த அவமானமாக தான் அது கருதுறேன். தமிழக அரசால் ஆளுநர்கிட்ட கொடுக்கப்பட்ட 20 கடிதத்தை ஆளுநர் திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. நீட் விலக்கு வேண்டும் நிறைய தமிழக அரசால் கேட்கப்பட்ட கடிதத்தை ஆளுநர் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அது புதுசு ஒன்றும் இல்லை, புதுசு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு கடிதம் முடிப்போம், அவர் திருப்பி அனுப்பார். நாங்கள் சொல்லுவோம்ல இந்த செத்து செத்து விளையாடுற மாதிரி இவங்க எரிஞ்செறிஞ்சு விளையாடுவாங்க. வேற என்ன, ஒரு பொறுப்பற்றவருக்கு போய் ஒரு பொறுப்பான பதவியை கொடுத்தா இதான் நடக்கும். மக்களிலிருந்து வரணும் தம்பி. ஒரு ஆளுநருங்கிறவன் மக்களோட இருந்து மக்கள் போராட்டங்களை கடந்து அவன் வேர்வையோட நின்று அவன் கால பட்டடத்தில் தூசியை முகர்ந்து அவனை கட்டி பிடிச்சி அவன் கண்ணீரை தொடச்சி அவனோட நின்னவனை கொண்டு தலைவர் அங்கே அதிகாரத்தில் உட்கார வச்சுன்னா அவனுக்கு என்ன மக்கள் பிரச்சனைன்னு தெரியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற நீதிபதி எல்லாரும் கொண்டாந்து வச்சுன்னா இவருக்கு என்ன தெரியும்? முதல்ல என்னன்னு சொல்லுங்க, என்ன மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? எதுனாலும் 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு மக்களின் நலன் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்பினா அதை கையெழுத்து போனாதான் அவன் வேலை. சம்பளம் என்கிட்ட வாங்கிட்டு நீ எங்கே சந்திரத்தனம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? 150 ஏக்கர்ல உனக்கு வீடு, நாங்க இருக்க வீடு இல்லாம இல்ல குடிசையில் படுத்து கிடக்குறோம், என்னன்னா தெருவில் படுத்து கிடக்குறோம். அந்த அதெல்லாம் ரொம்ப தவறான அணுகுமுறை. அது பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் இந்த மாதிரியான ஆளுநர்களை அனுப்பி ஒவ்வொரு அந்த மாநில அரசுகளுக்கு பெரும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது தெரியும். நீங்கள் புதுச்சேரியில் கிரண்பேடி அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியும், இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியும்ல நமக்கு.